அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து ஜாகிரஃபிக்கு வந்து எங்கே நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கெலாம் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மற்ற யூனிட்ஸ்க்கெலாம் எங்கேருந்து படிக்கலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாகிரஃபிக்கு வந்து பார்க்கலாம். புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர்வளங்கள், ஆறுகள், மண்கள், இதெல்லாம் இருக்குது. சரியா இந்த நாலு இருக்குது. இதை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கேருந்து படிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவுமே கவர் ஆகிற மாதிரி லெசன்ஸ் வந்து 10th வால்யூம் 1 வந்து இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. 7th டேர்ம் 1 வந்து நிலத்தோற்றம். 10th வால்யூம் 1 வந்து இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். 8th டேர்ம் 1 வந்து வானிலையும் காலநிலையும். 9th வளிமண்டலம், நீர்க்கோளம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 9th வளிமண்டலம் நீர்க்கோளம் படிச்சுட்டு 11th அதே இதை படித்தீங்கன்னா ஒரே டீட்டெயில் தான் இருக்கும். இதுக்கு தான் வந்து அந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதோ அதை வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டிங்க, கேப் விடாமன்னா அந்த டாபிக் பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மக்கப் ஆயிரும். சரியா அடுத்து 10th வால்யூம் 1 வேளாண்மை கூறுகள். 12th வந்து தொழிலகங்கள லெசனில் வேளாண்மை மட்டும் பார்த்தா போதும். சரியா அடுத்து 10th வால்யூம் 1 வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். 6th 7thலாம் பார்த்தீங்கன்னா வளங்கள்ன லெசன் இருக்குது. இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக படிச்சிட்டிங்கன்னா அந்த டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்போ வந்து அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு மட்டும்தான் இருக்கும். சரியா எப்போவுமே வந்து படிக்கிறது பெருசு இல்லை, எந்த மெத்தடில் படிக்கிறோன்றதை பொறுத்து தான் சீக்கிரம் செலக்ட் ஆகி வேலை கிடைக்கும். அடுத்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். 7th டேர்ம் 1 மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படின்ற லெசன். 12th மக்கள் தொகை புவியியல். மறுபடி சொல்கிறேன், 11th 12th படிக்கணுமா அப்படின்ற கொஸ்டின் கேட்காதீங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே அதை சொல்லிகிட்ருக்கேன், ஸ்கூல் புக் படிக்கணும், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் ஸ்கூல் புக்கை தவிர்த்து வெளியிலேருந்தும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி கேட்க போச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க, அந்த டாபிக் ரிலேட்டடாக நான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம வெளியில் போய் படிக்கலாட்டினாலும் ஸ்கூல் புக்கில் இருக்க 6th-12th படிச்சிடணும். ஓகேவா அடுத்து பேண தகுந்த மேம்பாடுன்னு சொல்லி 12th இருக்கும். மனிதனும் சுற்றுச்சூழலும் 9th. இயற்கை பேரிடர், இந்த பேரிடர்கள் எல்லாமே ஒரேதாக கண்டினியூஸாக கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து அந்தந்த ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு டாப்பிக்கை வந்து அதே ரிலேட்டடானதை வந்து படிச்சுட்டே இருக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனே தான் ரிப்பீட் ஆகும். அப்போ வந்து புதுசாக படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. சரியா இதுக்காக தான் வந்து அது சம்மந்தப்பட்டதையாக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்டினியூஸாக கொடுத்துருக்குது. ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறது இதுதான். சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர் டு ஸ்டடிக்கு PDF கேட்காதீங்க, நோட் போட்டு எழுதுங்க. சிலபஸையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். யூனிட்டு 1 அந்த சயின்ஸ்லேருந்து ஆப்டிடியூட் வரையும் நம்ம கொடுக்குறோன்னா ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்து இன்டர் ரிலேட்டடான லெசன்ஸ் நிறையா இருக்கும். அதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த லெசன்லாம் வந்து அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த லெசன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த லெசன் வந்து எல்லா யூனிட்லேயுமே கவர் ஆகுது அப்படின்னா அதிலிருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா அவங்க வந்து தனியாக சர்ச் பண்ணியெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எதில் அதிகமாக கவர் ஆகுது, எதுக்கு சிலபஸில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமோ அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. எப்போவுமே கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். நம்மளாம் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம படிச்சுட்டே இருந்து PhD வாங்க போகிறதுல இல்லை, அவங்க கொஸ்டின் எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். அந்த மைண்ட் செட்டில் தான் எப்போவுமே எக்ஸாமுக்கு படிக்கணும். எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. சிலபஸில் கவர் ஆகிறத படிங்க, அடிக்கடி ரிப்பீட் ஆகிற லெசன்ஸை படிங்க, படிக்கிறத தெளிவாக இன்டெப்த்தாக படிங்க. சரியா மேலோட்டமாக படிக்காமல் இன்டெப்த்தாக ஷார்ட்கட் வச்சு படிங்க, அதான் நல்லது. இன்னொன்று எப்போவுமே வந்து ரிப்பீட்டாக படிச்சுட்டே இருக்கணும். ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும், ஷார்ட்கட் வைக்கணும், ரீகால் பண்ணிகிட்டே. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேறு சப்ஜெக்ட்லேருந்து படிக்கும்போது அதில் இது படித்தோமே அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரொம்ப பெருசு, ரீகால் பண்ணலை, ரிலேட் பண்ணி படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. நெகட்டிவாக சொல்ல வரல, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ், இப்படிலாம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா அப்படியே இருக்கிறத படிச்சுட்டு போகிறதுக்கு வந்து எக்ஸாம் வைக்கல. ஏன்னா இத்தனை 100,000 பேர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே படிப்பாங்க, பட் எப்படி படிக்கிறாங்க, அந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வந்து செலக்ட் ஆகிறாங்க. ஓகேவா ஸோ நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட்டுக்கு எது வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.